நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ சொல்ல நல்லதே நடந்திடும் நாராயண நாராயண நாராயணவோ நாராயண நாராயண நாராயணவோ நாராயணா உனக்கு நாமங்கள் ஆயிரம் அதினால்தோறும் சொல்ல சொல்ல நல்லதே நடந்திடும் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் பீஷ்மர் மாவீரன் சொல்லி தந்த நல்லதோர் மந்திரம் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் கிடைத்திடும் அதை மனமுருகி பாடி வந்தால் மங்களம் நல்கிடும் கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா கேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா ஹரிகேசவா நாராயண மாதவா சாஸ்திரநாமத்தில் ஏழாவது திருநாமம் பாவஹ பவதீதி பாவஹ பவதினால் யாரோடையும் விட்டு பிரியாமல் இருக்கிறவர் தான் எதெல்லாத்தையும் படைச்சிருக்காரோ எதெல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காரோ ஆசையாக அவர்களை அணைச்சிருந்தே தான் இருக்கிறான் அவர்களை விட்டு விலகிவிடவே மாட்டார் எப்போதும் தன் அடியார்களோடு அணைத்து கொண்டு ஒற்றுமையாகவே இருப்பார் இருக்காரா சுவாமி இங்கே பார்க்குறோம் இங்கே பார்க்குறோம் உங்கையும் காணமேனால் துளி கூட யோகம் இல்லாதனால அவர் நம்ம கண்டப்படலை இல்லைன்னா இப்பவும் அணைச்சுட்டே தான் இருக்கார் அது யோகிகளுக்கு தெரிஞ்சு விடுறது அந்த கதகதப்பாவா உணர்றாளோ இல்லையோ நமக்கு தெரியல இப்போ எல்லா உலகத்தையும் படைத்தார் படைத்த தத்தனையும் தாங்கினார் தாங்கப்பட அனைத்திலேருந்து தாம் பிரியாமல் ஒற்றுமையாக இருந்தார் அதுகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும் இல்லையோ அதைத்தான் கலாபீவ பிரச்சாலக்கேன எவ்வளவு தூரம் அவர் பிரியாமல் இருக்கார்னால் மயில் மயில் தோகை மயிலுக்கு அழகு சேர்க்கறதே மயில் தோகையா மயிலாட்டம் பிரம்மம்னு வச்சுக்கோம் தோகையாட்டம் ஜெகத்து படைக்கப்பட்ட மனிதர்கள் தேவர்கள் எல்லாரும் மயில் தோகை இருந்தத்தானே அழகு வாஸ்தவம் அப்போ ஜெகத்து படைக்கப்பட்டிருந்தானே பகவானுக்கு அழகு உண்மை ஆனால் அதுக்குன்னுட்டு தோகை இருந்தால் தான் மயிலுக்கு அழகு அதனால் தோகை தான் தலைவர் சுவாமி மயில் தான் தொண்டர் சொல்லலாமா தோகை இருந்தால் தான் மயிலுக்கு அழகு ஆனால் மயிலுக்கு அடங்கியது தான் தோகை அந்த மயில் தோகையை விட்டு பிரியவே பிரியாது வேணும்னா விரித்தாடும் வேண்டான்னா சுருக்கினடும் அதை போலத்தான் பிரம்மம் மயிலாட்டம் உலகத்தையெல்லாம் அப்படி பிரித்து ஆடுறார் அதான் சிருஷ்டி போரும்னு துணைப்படுத்தினா சுருக்கினுடுவோம் மேகத்தை பார்த்தா ஆண்மையில் ஆடும் பெண்மயிலை பார்த்தா ஆண்மையில் ஆடும் அதே போல் ஸ்ரீரங்கநாச்சியாரை பார்த்தால் ஸ்ரீரங்கநாதன் தன் தோகையை விரித்து ஆடுவாராம் ஆடினா அதுதான் இந்த ஜெகத்துக்கு சிருஷ்டி போரும் நாச்சியார் கண் அப்படி கொஞ்சம் மூடினுட்டாள்னா போருமேன்னு பகவான் சிருஷ்டியை முடிச்சுக்கிட்டு வரான் அதைத்தான் அணுசிக்கினி சிக்கீவான்னு பட்டர் சாதிக்கிறார் அப்போ மயில் தோகை எப்படி மயிலை பிரியாதோ மயில் தோகை எப்படி மயிலுக்கு அழகு ஊட்டுகிறதோ அதே போலத்தான் பிரம்மம் என்று திருஷ்டாந்தத்தோடு சேர்த்து சாதிக்கிறார் பகவான் அனைத்தையும் படைக்கிறார் படைத்தத்தனையும் தாங்குகிறார் தாங்கினதை விட்டு தான் எப்போதும் பிரியாமல் இருக்கிறார் எப்படி பிரியாமல் இருக்கார்னு சொல்கிறோம் இப்போ நாம் சுற்றி பார்த்தா ஒன்றும் அவர் தெரியலையே அப்போ பிரியாமல் இருக்கோமானால் பிரகாரத்தையா பிரியாமல் இருக்கிறார்னு சொல்கிறார் ஒரு ரெண்டு சப்தத்துக்கு நீங்கள் அர்த்தம் வாங்கிக்கணும் சரீரமும் ஆத்மாவும் பிரியாது ஒரு நாள் பிரிஞ்சாலும் பிரியலாம் ஆனால் ஜகத்தும் பிரம்மமும் பிரிய மாட்டான் சரீர ஆத்மா பிரியுமா பிரியலாமே ஒரு நாள் கீழே வரத்தானே போகிறது உயிர் போகிற அன்னைக்கு சரீரம் பிரிஞ்சுதான்னா ஆத்மா தனியாக போய்தான் ஆகணும் வேறு பிறவி எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கார் அப்போ கூட பிரம்மத்தடத்துலேருந்து சித்தோ அச்சித்தோ பிரியாது அவர் எப்படி சேர்ந்திருப்பார்னால் புஷ்பத்துக்கு மனத்தை போலே பிரியுமா எப்பவும் பிரியாது ஆனால் சருகா வசந்து படுத்து உலந்து படுத்துன்னு அப்புறம் பிரிஞ்சு படும் இல்லையோ அப்போ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எப்பவானும் பிரியும் ஆனால் எந்த பொருளும் பிரம்மத்தை விட்டு எப்போதும் பிரியாது இதைத்தான் சேத்தனா சேத்தன விசிஷ்ட பிரம்மம்னு சொல்லுவாள் பிரம்மத்தை விசிஷ்டம் விசிஷ்டங்கிறோம் விசிஷ்டம்னா கூடியதுன்னு அர்த்தம் ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கு இதுதான் அடிப்படை எல்லாத்தையும் சேத்தனா சேத்தனங்களோட விட்டு பிரியாமல் எப்போதும் கூடியிருக்கிறார் இதுக்கு அப்ருதக் சித்த விசேஷனம்னு சொல்லுவார்கள் பிருத்தக்கு பிரிந்து தனியாக
ஆப்ருதக்கு பிரியாமல் சேர்ந்து, சேர்ந்திருக்கும் பிரியாமல் இருக்கும் சார்ந்திருக்கும். சேர்ந்திருக்கிறது வேறே சார்ந்திருக்கிறது வேறே. மனம் புஷ்பத்தை சார்ந்திருக்கும் பிரியாமல் இருக்கும். ஒளி வைரத்தை சார்ந்திருக்கும் பிரியாமல் இருக்கும். அதே போலத்தான் வச்சுங்களேன். அதை போல சித்து அச்சித்து அத்தனையும் பகவானை சார்ந்திருக்கும் பிரியாமல் இருக்கும். இதைத்தான் விட்டு பிரியாமல் சார்ந்திருக்கும் அப்ரதக் சித்த விசேஷனம். விசேஷனம்னா அடைமொழி, விசேஷம்னா அடைக்கொழி. தமிழில் சொல்கிறேன் அடைமொழி அடைக்கொழி. உயரமான மனிதர் அப்படின்னா அடமொழி அது உயரமான, அடைகொழி மனிதர். இந்த சேதனா சேதனாத்மகமான ஜெகத்து பகவானை விட்டு பிரியாது, எப்பவும் சார்ந்திருக்கும்னா பிரகாரத்தையா விசிஷ்டங்கிறார். பகவான் பிரகாரியாக இருப்பார், நாம் பிரகாரமாக இருப்போம். அப்படின்னா புஷ்பம் பிரகாரி, மனம் பிரகாரம், மாணிக்கம் பிரகாரி, ஒளி பிரகாரம். இதைத்தான் பிரகார பிரகாரி பாவங்கிறார். அதே போல சரீர சரீரி பாவம், பகவான் சரீரியாக இருப்பார் அப்படின்னா ஆத்மாவாக இருப்பார். நாம் அத்தனை பேர் அவருக்கு சரீரமாக இருப்போம். சரீரம்னுட்டாலே சரீரிக்காகத்தானே இருக்கணும். பகவானுக்கு நாம் எல்லாம் சரீரம்னால் அப்போ அவர் இச்சப்படி தானே நாம் நடக்கணும். ஆனால் அந்நியாயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ அவர் இச்சப்படி இல்லை, ஏன் இச்சப்படி நடக்கிறேன்? அப்போ ஒத்தொத்தர் இப்போ நோயாளின்னு அர்த்தம். பகவான் தான் ஆத்மா, ஆனால் அவருக்கு சரீரம். ஆனால் இந்த சரீரம் அவர் நினச்சபடிக்கு நடக்கலை. இப்போது இதில் ஒரே வித்தியாசம், இந்த ஒரு சரீரம் தான் நான் சொன்னபடி கேட்கும். ஆனால் பகவான் எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்காரோ இல்லையோ, அதனால் யாரும் அவர் சொன்னபடி தான் கேட்டாக வேண்டும். அதுதான் சர்வசியவசி சர்வச ஈசானாங்கிறது. பூதகிருத்து பூதபிருத்து பாவகா, தான் படைத்த யாரிடத்திலிருந்து விட்டு விலகாமல் இருப்பவர். நாராயணன் வண்புகழ் நாராயணன் எண்பருக்கண்ணல தொன்பொருள் ஈரில வண்புகழ் நாராயணன் தின்கடல் சேரே ஈரில்லாத ஒன் பொருள். ஆத்ம தத்துவங்கள் அநேகம், அது அத்தனையும் தன்னோட எப்பவும் சேர்த்து வச்சுருக்கார். ஆனால் தான் தான் தாங்கிண்டே இருக்கார். ஒரு தொன்னை எடுத்துங்கோ, நெய்யை குத்துங்கோ, நெய் தாங்கப்படுறது, தொன்னை தாங்கிறது, இந்த தொன்னை அந்த நெய்யை தான் தாங்க முடியும். ஆதாரம் ஒன்றே, ஆதேயம் அனைத்தும், அனைத்தையும் தாங்குகிறார். விட்டு பிரியாமல் தன்னோடு வைத்து தாங்குகிறார். அப்போ பிரகாரத்தையா அந்தர்பாவா தேவகி சர்வசிய தத் விபூதிவத், அனைத்தையும் தனக்கு விபூதியாய் பிரகாரமாய் கொண்டு தாங்குகிறார். அதனால் பவதீதி பாவக. அடுத்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எட்டாவது திருநாமம் பூதாத்மா. விஸ்வம் விஷ்ணு வஷட்கார பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத்து பூதபிருத்து பாவக பூதாத்மா. எல்லா ஜீவராசிகளுக்கும் தான் ஆத்மாவாக இருக்கார். இதுதான் சரீராத்ம பாவம். கீழே பார்த்தது பிரகார பிரகாரி பாவம், இப்போ சொல்கிறது சரீர ஆத்ம பாவம். இது இன்னும் தெளிவாக இருக்கும் பாருங்க. நம்ம சரீரம் நமக்கு எப்படியோ அப்படித்தான் நாம பகவானுக்கு. இந்த உடம்பு நமக்கு எப்படியோ நம்ம வசப்பட்டபடி இருக்கணும், நாம் சொன்னபடி கேட்கணும். அது கேட்கலைன்னா வியாதின்னு விடுற மூலியம். நம்ம கையை தூக்கணும்னு நினச்சா தூக்கலைன்னா அது ஒரு நரம்பு தளர்ச்சி நோய், வியாதி. இப்போ பகவான் நினச்சபடி நாம் நடக்கலைன்னா அது வேற ஒரு தளர்ச்சி நோய், வியாதி. அப்போ அவர் சொன்னபடிக்கு நடக்கணும். பூதாத்மா அனைத்தையும் சரீரமாக கொண்டு தான் அதுக்கு ஆத்மாவாக இருக்கார். சர்வேஷாம் பூதானாம் ஆத்மா, அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருப்பவர். சரீராத்ம பாவ லக்ஷணம்
விஷிநட்டி ஏவம் பரஸ்வர்வமிதி. பகவான் அனைத்துக்கும் ஆத்மா. இந்த ஒரு சரீரத்துக்கு அடியும் ஒருத்தர் ஆத்மா, அதுவும் கர்மாதீனமாக பலத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறவர். ஆனால் பகவான் அப்படி ஆத்மாவாக இருக்கலை, அவர் கிருபாதீனமாக அனைத்து உலகத்துக்கும் உயிராக இருக்கிறவர். எஸ் ஆத்மா சரீரம் யம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் யம் பிருத்திவீன வேத, ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. உபனிஷத்து சொல்கிறது ஏஷ சர்வபூதாந்தராத்மா, அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கார். ஆனால் உபனிஷத்து என்ன தெரியுமோ வருத்தப்படுறது, ஐயோ ஒத்தனை அவர் ஆத்மானு தெரிஞ்சிக்கவே இல்லையங்கிறது. எல்லாம் அவருக்கு சரீரம், எல்லாத்துக்கும் அவர் ஆத்மா, ஆனால் தெரிஞ்சுட்டானால் தெரிஞ்சுக்கலையா? ஆத்மாவும் அவருக்கு சரீரம் தெரிஞ்சுக்கலே, இந்த மேஜையும் அவருக்கு உடம்புன்னு தெரிஞ்சுக்கலே, இந்த பூமியும் அவருக்கு உடம்புன்னு தெரிஞ்சுக்கலே. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மான வேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவியின வேத, எஸ் மிருத்தி சரீரம், எல்லாம் அவருக்கு சரீரம், ஆனால் எதுவும் தெரிஞ்சுக்கலை. இதில் ஒரு ஆபத்து என்ன தெரியுமோ, இதுக்கெல்லாம் உணர்வே கிடையாது, இதுக்கு ஞானம் இல்லை. ஞானம் இல்லாதது பகவானுக்கு சரீரம்னு தெரிஞ்சுக்காட்டால் தப்பு இல்லை, குத்தம் சொல்ல மாட்டார். ஞானம் இல்லாத தத்துவமும் பகவான் ஆத்மானு தெரிஞ்சுக்கலே, ஞானம் இருக்கிற தத்துவங்களும் பகவான் ஆத்மானு தெரிஞ்சுக்கலே, இத்த என்னன்னு சொல்ல, அதுதான் பூதாத்மானு சொல்ல வருகிறார். ஏவம் பரஸ்வமிதி விசேஷா ய பிருத்திவியாம் திஷ்டன் ய ஆத்மனி திஷ்டன் எஸ் பிருத்திவி சரீரம் எஸ் ஆத்மா சரீரம் ஜகத் சர்வம் சரீரந்தே. எல்லாரும் பார்த்து ராமாயணத்தில் ராமநடத்தில் கொண்டாடுறான், இந்த ஜகத்தெல்லாம் உனக்கு சரீரம்னா அப்போ நீ யாரா இருப்ப? ஆத்மா. பூதங்களெல்லாம் உனக்கு சரீரம்னால் நீ பூதங்களுக்கெல்லாம் ஆத்மா தானே, அதுதான் பூதாத்மான்னு அர்த்தம் சொல்கிறார். பூதானாம் ஆத்மா பூசத்தாயாம்னு தாது, இருப்பன என்று எந்த பொருள் இருந்தாலும், அது அசைவனா ஊர்வனா பரப்பனா நடப்பனா எந்த பொருளாக இருக்கட்டும், அது ஞானம் இருக்கிறதா இருக்கட்டும் ஞானம் இல்லாததாக இருக்கட்டும், எந்த பொருளுக்கும் பகவான் ஆத்மாவாக இருக்கிறார். ஏஷ சர்வபூதாந்தராத்மா, இந்த பிரம்மம் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தராத்மா. அபகத பாப்மா, ஆனால் குற்றமே தீண்டாதவர். தானி சர்வாணி தத் வபு, இதனால என்ன நன்மை கிடைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பூதாத்மாங்கிற சப்தத்தினாலே பகவானுடைய இன்னொரு பெருமையை நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த உடலை குறிக்கும் சொல் பெயர் என்னையும் குறிக்கும். இப்போ கிருஷ்ணஹானடியின் பேர் வச்சிருந்தார், ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா இந்த உடம்பு தானே திரும்பி வரப்போகிறது, அதானே நடந்து வரும். அப்போ இந்த உடலுக்கு இந்த பிறவியில் தான் அடியன் கிருஷ்ணஹானு பேர், போன பிறவி தெரியாது அடுத்த பிறவி தெரியாது. இந்த உடலுக்கு வைக்கப்பட்ட பேர், அது ஆத்மாவுக்கு வைக்கப்பட்ட பேர் இல்லை. ஆனால் உடலை கூப்பிடச்சே எல்லாம் ஆத்மா தானே உணர்ந்துட்டு நடந்துன்னு வருது. உடலை சொல்லும் சொல் ஆத்மாவை சொல்லலாம்னு தெரியுறதா? உடம்பை வச்சு ஒரு சொல்ல சொன்னால் அது ஆத்மாவோடக்குள்ளே போக முடியும், ஏன்னா ஆத்மா இருந்தால் தான் புரிஞ்சுப்பார். வெறும் சரீரமாக இருந்தால் சித்தையில் ஏற்றிருக்கிற அன்னைக்கு நீங்கள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு பாருங்க, திரும்பி பார்க்காதோ இல்லையோ? அது என்றைக்கு உள்ளே இருந்ததோ ஆத்மா அன்னைக்கு தானே திரும்பி பார்க்கும், அதுலேருந்தே அவர் இருந்தாகணும்னு தெரிஞ்சு போச்சு. இதைத்தான் ஆழ்வார் உடன்மிசை உயிரன, இந்த உடலுக்குள்ளே எப்படி உயிர் இருக்கிறதோ அந்த உடலை சொல்லும் சப்தங்களெல்லாம் உயிரளவுக்கு போகிறதோ இல்லையோ ஆத்மாவை குறிக்கிறது. இதுக்கு தான் பரியவசான விதின்னு சொல்லுவார். பரியவசித்தல்னால் மேலே நம்ம பார்க்குறதோடு நடக்கூடாது. எல்லா ஜீவர்களுக்குள்ளும் பகவான் இருக்கிறார். வினய சம்பன்னே வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேஜ பண்டிதாக சமதரிசினஹான்னு ஸ்லோகம் ஒல்லியர். பண்டிதர்கள்லாம் பார்க்குறது எல்லாத்துக்குள்ளும் அவர் இருக்கார். நாம் எல்லாத்தையும் தரிசனத்தை சமமாக பார்த்துட்டால் வம்பு தும்புக்கு வழி இல்லை. அப்போ பூதாத்மான்னு சொன்னால் அனைவரையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கார். அப்போ யாரை குறிக்கிற சொல்லும் பிரம்மத்தை தான் குறிக்கும். பூதாத்மா பூத பாவனா தத் சர்வம் வை ஹரேஸ்தனு என்றும். அப்போ ஹரி பகவானுடைய தனு, எல்லா தேவர்களுமே பகவானுக்கு சரீரம்தானா? அங்கான்யன்யா தேவதாகான்னு உபனிஷத்து சொல்கிறது இல்லையோ, தேவதைகளெல்லாம் பகவானுக்கு அங்கஸ்தானியர்கள், அவர் தான் அங்கியாக இருக்கார் சரீரியாக இருக்கார். இனி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒன்பதாவது திருநாமம் பூத பாவனா. விஷம் விஷ்ணு வஷட்கார பூதபவ்ய பவத் பிரபு பூதாத்மா பூதகிருத் பூதபிருத் பாவ பூதாத்மா பூத பாவனா. நன்னா படைச்சுட்டார், ஆனால் படைச்ச அம்மா சோரே போடலைன்னால் வளர்க்காமலே போயிட்டா, பார்த்து பார்த்து சோறு ஊட்டி பால் ஊட்டி தாலாட்டி ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போய் எல்லாம் மனமண்டமாக அந்த குழந்தைக்கு. அதை போல் அந்த பிரம்மம் படைப்பார் நீர் தாங்குவார் நீர், ஏதான் எனக்கு நல்லது பண்ணுவரா மாட்டாரா? நல்லதா? நீ இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கிற எல்லா நல்லதும் அவர் தான் பண்ணதுங்கிறார். நம்ம எனக்கு எதான் நல்லது அவர் பண்ணியிருப்பாரான்னு கேட்டோம், நல்லதுன்னு எதையான் அனுபவிச்சிருந்தாருன்னா அது அவர் பண்ணதான்னு புரிஞ்சுக்கோ. பூத பாவனகான்னு அர்த்தம் சொல்கிறார். தாரக போஷக போக்ய பிரதானேன
வர்தயதீதி பூத பாவனா. நமக்கு தாரகத்தை கொடுக்கிறார், போஷகத்தை கொடுக்கிறார், போக்கியத்தை கொடுக்குறாராம். தாரகம்னா அது இருந்தால் தான் வாழ முடியும், தண்ணி. போஷகம்னு சொன்னால் அது இருந்தால் தான் வளர முடியும், சோறு. போக்கியம்னு சொன்னால் அது இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியோடு இருக்கோன்னு அடுத்த வீட்டுக்காரருக்கு சொல்ல முடியும், அதான் போக்கியம். அதனால் உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே, கண்கள் நீர் மல்கி மண்ணுரில் அவஞ்சீர் வளம் மிக்க அவனூர் வினவி திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். ஆழ்வார் தனகிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு திருக்கோளு மதுரகவி ஆழ்வாருடைய அவதாரஸ்தலம். வைத்தமானிதி பெருமாள் நிக்ஷேபவித்தன்னு பெருமாள் திருநாம். அந்த ஊரை நோக்கி பராங்குஷ நாய்க்கு நடக்க ஆரம்பிச்சிட்டாலாம். முதனா ராத்திரி முழுக்க தாயாரோட ஒரு படுக்கையில் படுத்திருந்தா, அவ அம்மாவோட கார்த்தால எழுந்தா பொண்ணை காணும், எங்கே போயிருப்பளோன்னு விசாரித்தார். நேற்று ராத்திரி முழுக்க உண்ணும் சோறு உண்ணும் சோறு பருகினின்னு சொல்லியிருந்தா, திண்ணம் என் நிலமான் புகுமூர் திருக்கோளூரே. அவர் திருக்கோளூருக்கு தான் தேடிட்டு போயிருப்போ, அந்த பெருமாள் தான் அவருக்கு சோறாம், அவர் தான் நீராம், அவர் தான் வெத்தலை பார்க்காம். அப்போ தாரகமும் போஷகமும் போக்கியமும் பகவான்னால் இப்படி இருப்பவனுக்கு அவர் நன்னா ஊற்றாருங்கிறார். பூத பாவனகானால் இப்போ நமக்கெல்லாம் தாரக போஷக போக்கியம் வெறும் தண்ணீர் வெறும் சோறு வெறும் வெத்தலை பார்க்கு. ஆனால் ஆழ்வாருக்கு தாரகம் போஷகம் போக்கியம் கண்ணம். அப்போ உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்னென்னே, கண்ணனே கீதையில் சொல்ல போச்சு, வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவனே எல்லாம், அப்படின்னா பூத பாவனா, தன்னையே நீராக கொடுக்கிறார், தன்னையே சோறாக கொடுக்கிறார், தன்னையே வெத்தலை பாக்கா கொடுக்கிறார், தன்னையே அமிர்தமாக கொடுக்கிறார், தன்னை கொடுத்து கொடுத்து வளர்க்கிறார் ஒல்லியும், அதான் பூத பாவனா. நம்மை வளர்த்து விடுபவர் நாச்சியாரும் பெருமாளை சேர்த்து தான் சோரூட்டி தாளாட்டுறதுலேருந்து ஒவ்வொரு குழந்தையும் வளர்த்துருக்காளம். அதை சொல்லும்போது ஏவம் பாவனா பிரதர்தனா ஏஷ சர்வபூத பாலஹா ஏவம் ஸ்வரூபஸ்திதி பிரவிற்த்தி பாலனைகி சேஷித்தம் உபபாதிதம். இப்படி எல்லாரையும் தன் விருப்பத்தோடு நன்கு வளர்த்து கொடுக்கிறார். ஆழ்வார் போஷரத்தில் சொல்லச்சு, நாம் அவன் இவனுவன் அவள் இவள் உவளவள் வீமவை இவையுவை அவையவனு திங்கவை ஆமவையாய் அவையாய் நின்னபவரே. ஆமவையாய் அவையாய் நின்னபவர். எதெல்லாம் சேத்தனா சேத்தனங்கள் படைக்கப்பட்டிருக்கோ அது அனைத்துக்குள்ளும் தானே நிற்கிறார். எதற்கு நிற்கிறார்னால், அம்மா கூடவே இருந்தத்தனே பார்த்து பார்த்து சோறு ஊட்ட முடியும், பார்த்து பார்த்து தாளாட்ட முடியும். எப்பவும் சோறு ஊட்டி தாளாட்டும் போது அந்த குழந்தை வாண்டான்னு சொன்னால் கூட அதுக்கு சோறு ஊட்டணும். அநேகமாக பால் குடிக்கிற குழந்தை வாண்டாம் வாண்டான்னு தள்ளும். அது என்ன வாண்டான்னு சொல்கிறது, வேணுன்றனைக்கு தரேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டா அவ்வளோதான், இது பிராணனே போடும். அப்போ இதுக்கு எப்போ வாண்டான்னு சொன்னாலும் கூடவே இருந்து கொடுக்கணுமோ இல்லையோ, அதுக்கு தான் இவர் உள்ளேயே உட்காண்டிருக்காருங்கிறார். இவர் படைத்த எல்லாத்துக்குள்ளையும் ஏன் உட்காண்டிருக்காருனால், இவன் வேண்டான்னு சொல்கிறான்னைக்கு நாம தான் இவனுக்கு கொடுத்தாகணும். அதை வெளியில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னால் வந்தால் நீ என்ன கொடுக்கறது நான் என்ன வாங்குறது வாண்டான்னு விடுவணும். அதுக்காகத்தான் உள்ளே இருந்து இராமடம் ஊட்டுவாரை போலே ஒரு அம்மா மறைஞ்சு மறைஞ்சு பார்த்து பார்த்து, அது நான் கொடுக்கல அதை வச்சுருக்கேன் பாரு எடுத்துக்கோ நிலாவை பாரு சாப்பிடு, எதேதோ போக்கு காட்டி கொடுக்குறாளோ இல்லையோ, அதை போல இவரும் போக்கு காட்டு போக்கு காட்டி எப்படியான்னு இவன் சாப்பிட்டா சரி. பூத பாவனா அதுதான் சொல்கிறது, இந்த பூதங்களையெல்லாம் இவர் தான் சோறு ஊட்டி பால் ஊட்டி அனைத்தையும் பண்ணி வளர்த்து விட்டுருக்கார். பூதாத்மா பூத பாவனா அழ்வாரே போஷரத்தில், ஓர் ஆயிரமாய் உலகேழடிக்கும் பேராயிரம் கொண்டதோர் பீடுடையன். அஞ்சாம்பத்து கடைசி ஒன்பதாம் திருவாயுமில் ஆரம்பத்தில் சாதிக்கிறார். ஓர் ஆயிரமாய் உலகேழடிக்கும் பேராயிரம் கொண்டதோர், நம்ம இருக்கிறதே இப்போ பேராயிரம் கொண்டது தான் சாஸ்திரநாமம். உலகேழ் அழிக்கும், இந்த உலகத்தை எல்லாத்துக்கும் தன்னையே தாரக போஷகமாக கொடுக்குறார். அதை நம்ம இன்னும் தெரிஞ்சிக்கல, நமக்கு உண்ணும் சோறு பருகினீர்னு சாப்பிட்டுருக்கோம். இந்த நிலை மாற மாற தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படியே இந்த நிலை நமக்கு வந்துட போகிறது இல்லை, அது ஆழ்வாருடைய நிலை. கடைசி பட்சம் இந்த சோறு சோறு இல்லை அவர் தான் சோறு, இந்த நீர் நீர் இல்லை அவர் தான் நீர். என்னமோ வாழ்க்கை வாழறதுக்காக இதை சாப்பிட்டுருக்கேன், இதுக்கு மேலே ஒரு ருச்சியை நான் வளர்த்துக்கிறதாவே இல்லை, என்னை பார்த்து பார்த்து வளர்த்துருக்கிற அவர் நினச்சபடிக்குன்னா நான் வாழ வேண்டும், அவர் தான் நிஜமான சோறு, வாழறதுக்கு சாப்பிட்டுக்கிறேன், நான் யோகி இல்லை, அதுக்குன்னு இந்த சாப்பிட்றதுக்காக நான் வாழறதா இல்லை, அவரை அனுபவிக்கிறதுக்காகத்தான் நான் வாழறதா இருக்கேன் என்ற எண்ணம் வரணும் இல்லையோ, அதுக்கு தான் பூத பாவனகான்னு சொல்கிறார். இதுவரை நாம் கீழே பார்த்ததெல்லாம் பூத பவ்ய பவத் பிரபுகுன்னு சேஷித்தம் சொன்னாரோ இல்லையோ, அதனுடைய விளக்கம் நாலாவது திருநாமத்தால் சேஷித்தம் பார்த்தோம். அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அதனுடைய விளக்கம், மேலும் இப்போ பத்தும் பதினொன்றுமும் அதனுடைய விளக்கம்தான். பூதாத்மா பரமாத்மா, பத்தாவது திருநாமம் பதினொன்றாவது திருநாமம் இதில் சாதிக்கிறார். பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி அவ்வய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ அக்ஷர ஏவச்ச
யோகோ யோகவிதாம் நேதா பிரதான புருஷேஸ்வரஹா. அது வரைக்கும் 20 திருநாமப்பு, இப்போ 9 பார்த்துட்டோம். பூதாத்மா, ஆச்சரியமா அர்த்தம் சொல்றார், ஆத்மத்வேபி சம்சாரிவது அஸ்ஸ சரீர பூத சிதசித்து. பகவான் எல்லாத்துக்குள்ளும் இருக்கார் இருக்காருன்னு சொல்றீர், அப்போ எல்லாத்தையும் தன்னோட ஒட்ட வச்சுருக்கார், அதற்குள்ளெல்லாம் அவர் புகுந்திருக்கார், நீக்கமர நிறைஞ்சிருக்கார் என்றால் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா புகுந்திருக்காப்புல தானே அவர் எல்லாத்துக்குள்ளும் இருக்காருன்னு சொன்னீர், அதனால தானே இந்த சரீரத்தை சொல்ற சப்தங்கள்லாம் கூட அவரை சொல்லும்னு வேற பார்த்தோம். அப்படின்னால் இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள சிக்கிண்டு என்ன படுறாரோ, இதனால் அவருக்கு என்ன சுகதுக்கங்கள்லாம் வருதோ, இதனால் அவருக்கு என்ன தோஷங்கள்லாம் அவரை பாதிக்கிறதோ, இதே போல பிரம்மமும் இது இத்தனைக்குள்ளே இருக்கார்னா இதனுடைய தோஷங்கள்லாம் அவரையும் பாதிக்குமோ இல்லையோ, இதுக்குள்ளே இருந்தால் அவரும் படுவரோ இல்லையோ, சேத்துக்குள்ளே மாணிக்கம் விழுந்தாலும் அதுக்குள்ளே ஒளி போயிடும் இல்லையா. நல்ல புஷ்பம், இப்போ இந்த புஷ்பத்தை கொண்டு போய் ஒரு துர்வாசனை இருக்கிற இடத்துல போட்டோம்னா கொஞ்ச நாளில் அந்த புஷ்பமும் நாற்றடிக்க ஆரம்பிச்சிருமோ இல்லையோ. அதுபோல் பிரம்மம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காருனால் அப்போ இந்த நாற்றம் அவர் பேர்லேயும் வீசுமோ என்று கேள்விப்போம். வீசாதுன்னு அர்த்தம் சொல்ல போகிறார். பூதாத்மா, பூதன் என்று சொன்னால் புனிதன் அர்த்தம். பூதாத்மான்னு சொன்னால் உச்சமே தட்டாதவர் புனிதமானவர்னு பொருள் சொல்ல போகிறார். பூதாத்மா பராபரயோகோ துல்லியத்தேபி சரீர சம்பந்தே அவர ஏஷாத்ம கர்மபலானி புஞ்சானஹா விக்கலத்தே. இந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ளே சிக்கி கொண்டு நிறைய கர்மத்தின் பலத்தை அனுபவிக்கிறார், அனுபவித்து அனுபவித்து துன்பப்பட்டுட்டே இருக்கார். எதனாலே? இதுக்குள்ளே சிக்கிக்கவே தானே. இதே போல் நமக்குள்ளேயும் பகவான் இருக்காரா இல்லையா? சிறைச்சாலே அதுக்குள்ளே சிறை கைதியும் இருக்கார், சிறை காவலரும் இருக்கார், ரெண்டு பேர் இருக்கா. பார்த்தா என்ன தோணும்? கைதி காவலர் ரெண்டு பேரும் ஒன்றா தோணும், ரெண்டு பேரும் துக்கத்தை அனுபவிச்சுருக்கான்னு தோணும் இல்லையே. ஒருத்தர் தண்டனை கொடுக்க வந்திருக்கார், ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சுருக்கார். சிறைக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கா, ஆனால் அந்த சிறை காவலருக்கு இப்போ அது குற்றம் வருமா தோஷம் வருமானா வராதே. கைதிக்கு மட்டும்தான் குற்றம் வரும், சிறை காவலருக்கு வராது இல்லையோ. அதுபோல் பகவான் இப்போ இதுக்குள்ளே இருக்காரு, எல்லாத்துக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்காரு, அப்போ அவருக்கும் தோஷம் வருமோனால் வராது. பூதாத்மா, இனிமேல் சொல்ல வேண்டியதெல்லாம் பா, முதல் பா. இப்போ இந்த பா முடிஞ்சு போச்சு. பூதகிருத்து பூத பிருத்து பாவஹா பூதாத்மா பூத பாவனஹா பூதாத்மா. ஹரிகேஷவ நாராயண மாதவ ஹரிகேஷவ நாராயண மாதவ.